1956 முன்பாக இவர்கள் வேட்டைக்காரன் பழங்குடி பட்டியலே இருந்தவர்கள். நான் அறிந்து பல நூற்றுக்கணக்கான ஜாதி சான்று எஸ்டி வேட்டைக்காரன் என்று பெற்றிருக்கிறார்கள். 1956 பிறகு இது ஏதோ ஒரு விதத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் இவர்களை வேட்டைக்காரன் பழங்குடி மக்களை எஸ்டி பட்டு இணைக்க வேண்டும் என்ற மிக பிரமாண்டமான போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கூட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை செயலாளர் ஒட்டம்தேவ் ஐஏஎஸ் அவரிடத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும்போது உடனடியாக டிஆர்சி என்று சொல்லக்கூடிய ட்ரைபல் ரிசர்ச் சென்டருடைய ஆய்வு மையத்துடைய இயக்குனர் நேரடியாக வந்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தவுடன் பட்டியல் இணைக்கப்படும் என்று அறிவித்தார். இதனால் வரை அறிக்கையும் ஆய்வும் நடைபெறவில்லை. மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறோம், நேரிலே சென்று டிஆர்சி வலியுறுத்தியிருக்கிறோம். ஆகவே ஜீவாதார கோரிக்கை மட்டும் ஒரு சமூகம் ஒரு இனம் அடையாளமே இன்றைக்கு மறைக்கப்படுகின்ற மோசமான சூழ்நிலையிலிருந்து அவர்களும் பழங்குடி மக்கள் தான் பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மாநிலத்தில் இதே வேட்டைக்காரன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எஸ்டி பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 2016 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தால் மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி நாட்டுடைய குடியரசுத் தலைவர் கையெழுத்திடப்பட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நான் முதலமைச்சரிடத்தில் நேரடியாக நான் மனு கொடுத்திருக்கிறேன், வலியுறுத்தி பேசியிருக்கிறேன், உடனடியாக சேர்ப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் நிலுவையிலே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது நாங்கள் சொல்கிறோம். அதே போல் இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய வேட்டைக்காரன் பழங்குடி மக்களுக்கு வீடு அற்றவர்களுக்கு வீடும் வீட்டுமனை பட்டாவும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மாவட்ட ஆட்சியருக்கு வைத்திருக்கிறோம். பல வட்டாட்சியர்களிடத்தில் நேரடியாக மனு கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் லட்சுமணன், சின்னையன், அதே போல் எங்கள் 7 முறை இப்பேற்பட்ட தலைவர் நேரடியாக சென்று கொடுத்திருக்கிறார்கள். ஆக நிலம் இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வீட்டுமனையும் வீடற்றவர்களுக்கு வீடும் அதே போல் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மிகவும் வறுமையில் வாழக்கூடிய முதியவர்கள் விதவைகள் இவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். இத்தகைய கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வேட்டைக்காரன் பழங்குடி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் முதல் மாநாடு மாவட்ட மாநாடு இங்கே கூடியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த கோரிக்கை விரைவிலே மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும், வீடு வேண்டும், குடியிருக்க குடிநீர் வேண்டும், இப்பேற்பட்ட கோரிக்கையை வலியுறுத்துவது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு பழங்குடி பட்டியலை உடனடியாக ஆய்வு செய்து பட்டியலை சேர்க்க வேண்டும் என்ற அத்தகைய கோரிக்கையோடு சுமார் 10,000 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை அத்தகைய போராட்டத்தை தமிழ்நாடு வேட்டைக்காரன் பழங்குடி மக்கள் சங்கம் முன்னேற்ற சங்கம் எடுத்துச் செல்லும்.